கோர்பிவேக்ஸ் கோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசிகள் மற்றும் மால்னுபிரவீர் மாத்திரைகளுக்கு மத்திய அரசு அனுமதி. இந்தியாவில் 13 நிறுவனங்கள் மருந்து தயாரிக்க உள்ளதாக தகவல். பூஸ்டர் டோஸ் போடுவதற்கு இணை நோய் சான்றிதழ் தேவையில்லை. மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. பத்து 12 வகுப்பு மாணவர்களுக்கான திருப்புதல் தேர்வு. அரசு தேர்வுத்துறை கால அட்டவணை வெளியீடு. பொங்கல் தொகுப்பை பெற கைரேகை கட்டாயமில்லை. உணவுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. திருவொற்றியூர் சம்பவத்தை தொடர்ந்து நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை ஆய்வு செய்ய குழு. டிசம்பர் 31 தேதிக்குள் ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவு. வெளிநாடுகளில் அரிசிக்கான தேவை அதிகரித்துள்ளதால் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விவசாயிகளுக்கு ஆலோசனை. ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு அறிவுரை. ஓசூரில் சாலையை கடந்து சென்ற 20 மேற்பட்ட காட்டு யானைகள். வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். தேனியில் முறைகேடாக தனியாருக்கு பட்டா மாற்றி கொடுக்கப்பட்ட 182 ஏக்கர் அரசு நிலம். கொள்ளையடிக்கப்பட்ட கனிமங்கள் குறித்தும் அதிகாரிகள் விசாரணை. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பணிகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைப்பு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.